सीताराम सीताराम लक्ष्मण मूणु पेरू वेव्वेरु आश्रमंगल और 10 वर्षम सुत्तिट्टोम तिरुप्पी सुतीक्ष्ण आश्रमत्तुक्ku वंदाला सुतीक्ष्ण रोम्ब अழகா वरवेत्तु अवल्ला they had a very pleasant time there अप्पो ओरु नाल कालमरा रामर सुतीक्ष्णर किट्ट केटाराम अगस्त्यरोड आश्रमम एंग इरुक्कु अंद ऋषिय नांगा इन्नुम पाक्कवे इल्लैया अवरोड दर्शनमे आगले एंगलुक्कु अप्पडिनु केटालाम सुतीक्ष्णर सोन्नाला कंडिपा निंगा पोनु अंगा अवर कंडिपा दर्शनम पन्ननु इदु मादिरी 4 योजन दूरम तेक्कु दिशैयिल पोयिट्टे इरुंदेल्ना अंगा नरिया पिपली ट्रीस वरुम पिपलींगरदु पेपर पेपर वंदु ओरु क्लाइंबर अंद मादिरी ओरु ग्रोव वरुम अंगा इरुंदुट्टु अडुत्त नाल इन्नु कोंजम प्रोसीड पन्नेल्ना अंगा कंडिपा उंगलुक्कु अदे डायरेक्शनले पोयिट्टे इरुंदेल्ना अंगा अगस्त्य आश्रमम कण्णुल पडुम अप्पडिनु सोन्नाला मत्तपड़ी एदो रूट एल्लाम इदु मादिरिनु सोल्लिट्टे वंदाला सरिनु सोल्लिट्टु सीताराम लक्ष्मण 3 பேரும் அவர் சொன்ன டைரக்ஷன்ல போயிட்டே இருந்தால அந்த ட்ரீஸ் எல்லாம் பார்த்தால அப்படியே போயிட்டே இருக்கச்சே ஒரு பியூட்டிஃபுல் ஆசிரமம் வந்துதான் இந்த ஆசிரமம் தான் அகஸ்தியர் ஆசிரமம் அப்படினு தெரிஞ்சதாம் புரிஞ்சதாம் அந்த ஆசிரமத்தோட அந்த சுத்தி இருக்கிற ஏரியாவே எப்படி இருந்தது அப்படினா நிறைய வைப்ரேஷன்ஸ் தபஸ் நிறைய பண்ணி அதோட வைப்ரேஷன்ஸ் எல்லாம் they could feel it ராமருக்கு ரொம்ப குஷி ஆயிட்டான் அகஸ்தியர் பார்க்க போறோம் அப்படின்னு அப்ப அவர் சொல்றாரா இந்த அகஸ்தியர் இருக்காரே நிறைய தபஸ் பண்ணி அவர மாதிரி ஒரு தபோபலம் இருக்கிறவர் ரொம்ப ரேர் அது மாதிரியானவர் அவர் அப்படின்லாம் சொல்லி அவரை பத்தி சொல்லிட்டு இருந்தாராம் இந்த வாதாபி இல்வலன்னு 2 பயங்கரமான அசுரர்கள் அவா 2 பேரையும் அடக்கினவர் இவர் அவால அழிச்சவர் இவர் அந்த விந்தியா மவுண்டன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த மவுண்டனே வந்து இவரோட கமாண்ட்னால அது ரொம்ப வளராம அது குனிஞ்சபடியே இருக்கு நல்லா லாங்கா ஸ்ப்ரெட் ஆகி இருக்கு விந்தியா மவுண்டன்ஸ் இவரால் தான் அது நடந்தது அப்படின்னு அகஸ்தியரோட பெருமைகள்லாம் சொல்லிட்டு வந்தாராம் ஒரு காலத்துல என்ன ஆச்சாம் இந்த வாதாபி இல்வலன்னு 2 பயங்கரமான ராட்சசர்கள் இருந்தாலாம் அந்த ராட்சசர்கள் 2 பேரும் அங்க இருக்கிற ரிஷிகள் எல்லாரையும் கூப்பிட்டு எங்க வீட்டுக்கு சாப்பிட வரணும் எங்களோட ஆசிரமத்துக்கு சாப்பிட வரணும் நாங்கள் ஒரு பெரிய பூஜை பண்ணிட்டு இருக்கோம் ஒரு ஸ்பெஷல் பூஜை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு ரிஷியா சாப்பிட கூப்பிடுவாளாம் அந்த ரிஷிகளும் இவா 2 பேரும் யாரோ இந்த வாதாபி யாரோ ரொம்ப இன்னசென்ட் இல்வலன் யாரோ ரொம்ப இன்னசென்ட் அவளும் ஒரு ரிஷி தான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சுட்டு இவாளும் போவாளாம் அங்க போனா இந்த இல்வலன் வாதாபிய ஒரு கோட் ரூபம் எடுத்துட்டு அந்த வாதாபி கோட் ரூபத்துல இருக்கறச்சே கட் பண்ணி அந்த கோட்டோட மீட்டை எடுத்து குக் பண்ணி இந்த வர ரிஷிகளுக்கு சமைச்சு போடுவாளாம் இந்த ரிஷிகளும் உட்கார்ந்து சாப்பிடுவாளாம் சாப்பிட்டு முடிச்ச உடனே இந்த இல்வலன் வாதாபி ஆகச்ச அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா வாதாபி வெளியில வா அப்படின்னு அர்த்தம் அப்படி சொன்ன உடனே அந்த வாதாபி இந்த ரிஷியோட வயத்தை கிழிச்சுண்ட ஒரு கோட்டா வெளில வருவாளாம் இப்படி பண்ணி எவ்வளவோ ரிஷிகளை அழிச்சிருக்கலாம் ஸோ இந்த இல்வலன் ஒரு வாட்டி நம்மளோட அகஸ்திய மகரிஷியை கூப்பிட்டு நீங்க எங்களோட ஆசிரமத்துக்கு சாப்பிட வரணும் அப்படின்னு சொன்னாலாம் இந்த இல்வலன் ஹீஸ் ட்ரெஸ் லைக் another ரிஷி சரி அப்படின்னு அகஸ்திய மகரிஷியும் அங்க போனாராம் அங்க போனா இதே மாதிரி இந்த வாதாபிய சமைச்சு அகஸ்தியருக்கு பரமாறினாலாம் அப்போ அகஸ்தியர் சாப்பிட்டு முடிச்ச உடனே அவரோட வயத்தை தடவி வாதாபி ஜீர்ணோபவ அப்படின்னு சொன்னாலாம் அப்படின்னா வாதாபி ஜீர்ணமாயிடும் அப்படின்னு சொன்னாலாம் இந்த இல்வலன் வாதாபி ஆகச்ச அப்படின்னு யாருமே வரலையா திருப்பி வாதாபி ஆகச்ச யாருமே வரலையா என்னன்னே புரியலையா அப்போ இந்த அகஸ்திய மகரிஷி சொன்னாலாம் எப்படி வாதாபி வருவான்னு இருந்தா ஜீர்ணம் பண்ணிட்டேனே வாதாபிய அப்படின்னு சொன்னாலாம் என்னது என்னோட பிரதரான வாதாபிய நீங்க ஜீர்ணம் பண்ணிட்டேலா அப்படின்னு பவுன்ஸ் பண்ணின்னு வந்து அகஸ்தியரை அட்டாக் பண்ண வந்தாலாம் அட்டாக் பண்ண வந்தபோது அகஸ்தியர் ஒரு ஹுங்காரம் பண்ணாரா அங்க இந்த இல்வலன் அப்படியே பஸ்மம் ஆயிட்டாலாம் அப்பேற்பட்ட ஒரு மகரிஷி இந்த அகஸ்திய மகரிஷி அப்படின்னு இந்த கதையெல்லாம் ராமர் சீதைக்கும் லக்ஷ்மணாளுக்கும் சொல்லிட்டு வரலாம் அதுக்கப்புறம் அவளோட ஆசிரமத்துக்குள்ள கிட்ட வந்த உடனே அங்கேருந்து அகஸ்தியரோட ஒரு பிரதர் அவர் அங்கேருந்து வந்து வாங்கோ வாங்கோ அப்படின்னு சொன்னாலாம் உடனே ராமர் லக்ஷ்மணரை பார்த்து அவர்கிட்ட போய் நம்ம யாருன்னு சொல்லு நமக்கு அகஸ்தியரை தரிசனம் பண்ணுங்கிறதையும் சொல்லு அப்படின்னு சொன்னாலாம் சரின்னு லக்ஷ்மணர் குடுகுடுன்னு முன்னாடி ஓடி போய் ரொம்ப பணிவோட கையை கூப்பிண்டு எங்களுக்கு அகஸ்திய மகரிஷியோட தரிசனம் பண்ணும் என்னோட அண்ணாவான ராமர் வந்திருக்கார் அவர் தான் தசரதரோட ஃபர்ஸ்ட் சன் அவர் அயோத்தியாவிலேருந்து வந்திருக்கார். நான் அவரோட தம்பி லக்ஷ்மணர், எங்கள் அண்ணாவோட கூட அவரோட ஒய்ஃபான சீதையும் வந்திருக்கா அப்படின்னு எல்லாரையும் சொல்லி நாங்கள்லாம் அகஸ்தியரோட தரிசனத்துக்காக வந்திருக்கோம், எங்களுக்கு பர்மிஷன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டாலாம். உடனே அவரோட தம்பியும் ஓடி போய் அகஸ்தியர்கிட்ட ராமர் வந்திருக்கா, சீதை லக்ஷ்மணர் எல்லாரோடையும் வந்திருக்கா, நீங்கள் உங்களை பார்க்கணுன்னு ஆசைப்படுறா அப்படின்னு சொன்னாலாம். சொன்ன உடனே அகஸ்தியர், நான் அவளுக்கு தான் வெயிட் பண்ணியிருந்தேன், உடனே வர சொல்ல அவளை அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு மூணு பேரும் அந்த அகஸ்திய பிராத்தாவோட அகஸ்தியரோட பிரதரோட போயின்னு இருந்தாலாம். போயின்னு இருக்கிறச்சி அவர் காமிச்சாலாம், இதுதான் சிவனோட மூளை, இதுதான் பிரம்மாவோட மூளை, இங்கேதான் விஷ்ணுக்கான ஒரு பூஜை நடக்கும், இங்கேதான் காயத்ரி அம்மனுக்காக பூஜை நடக்கும், இங்கேதான் விஸ்வவானோட பூஜை நடக்கும், இங்கேதான் சோமன்னா சந்திரன், இங்கேதான் வாயு பகவானோட பூஜை நடக்கும், இங்கேதான் வருண பகவானோட பூஜை நடக்கும், இங்கேதான் வாசுகிக்கு பூஜை நடக்கும், இங்கேதான் கருடனுக்கு பூஜை நடக்கும், இதுதான் கார்த்திகேயன்னா முருகனோட பூஜை நடக்கும், இங்கேதான் தர்மராஜாவோட பூஜை நடக்கும், தர்மராஜாங்கிறது யமன் அப்படின்னு ஒரு ஒரு இடமா பூஜை நடக்கிற இடமா அந்த ஆசிரமத்தில் காமிச்சுண்டு கூட்டிகிட்டு போனாலாம். கூட்டின்னு போனால் அகஸ்தியர் ஒரு பெரிய அக்னிகுண்டத்துக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருந்தாராம். அவரை பார்த்தோன்னே ராமரும் சீத்தையும் நமஸ்காரம் பண்ணாலாம், லக்ஷ்மணரும் நமஸ்காரம் பண்ணாராம். உடனே வாங்கன்னு உட்காத்தி வச்சு அவளுக்கு நிறைய பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்துட்டும், நான் எவ்வளோ பூஜை பண்ணி என்ன பண்ணாலும் எனக்கு வந்திருக்கிற விருந்தாளிகளுக்கு நான் ஒழுங்காக உபச்சாரம் பண்ணாட்டி எல்லாம் வேஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அவளுக்கெல்லாம் பழங்கள் எல்லாத்தையும் கொடுத்தாலாம். அதுக்கப்புறம் இங்கே பாரு, என்கிட்ட 2 quiver இருக்கு, அந்த குவரில் அதில் இருக்கிற ஏரோஸ் தீந்தே போகாது, எவ்வளோ எடுத்தாலும் அதுலேருந்து வந்துட்டே இருக்கும், அது மாதிரி என்கிட்ட அக்ஷயமான ஒரு அம்புரா தூணி இருக்குது அப்படின்னு 2 அம்புரா தூணி இருக்குதுன்னு சொல்லி 2த்தையும் ராமலக்ஷ்மணாளுக்கு கொடுத்தாலாம். அதுக்கப்புறம் விஸ்வகர்மா பண்ண விஷ்ணுவோட தனுஷ் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அதையும் ராமருக்கு கொடுத்தாலாம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வோர்டு இருக்குன்னு அதையும் ராமருக்கு கொடுத்தாலாம். அதோட ரொம்ப இம்பார்ட்டண்ட் இங்கே பாருங்கோ பிரம்மாஸ்திரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லி அதையும் ராமர்கிட்ட கொடுத்தாலாம். அப்புறம் சொன்னாரா, எனக்கு தெரியும் நீங்கள்லாம் எதுக்காக இங்கே வந்திருக்கே, உங்களோட பர்பஸ் அப்புறம் தசரதரோட பர்பஸ் எல்லாமே எனக்கு தெரியும், அதனால நீங்கள்லாம் போய் பஞ்சவட்டி அப்படிங்கிற இடத்துல போய் தங்குங்கோ அப்படின்னு அகஸ்தியர் சொன்னாராம். சரி அப்படின்னு ராமரும் லக்ஷ்மணரும் சீதையும் 3 பேரும் இந்த பஞ்சவட்டி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அவள் 3 பேரும் அங்கே போனாலாம். அது ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸாக. இந்த பஞ்சவட்டிங்கிறது நாஷிக்கில் இருக்குது, நாஷிக் அப்படிங்கிறது மகாராஷ்டிராவில் இருக்குது, நாஷிக்கில் தான் திரையம்பகேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு ஜோதிர்லிங்கம், சிவனோட ஒரு ஜோதிர்லிங்கமும் அங்கே இருக்குது. ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த இடத்துல இந்த நாஷிக் அப்படிங்கிற இடத்துல வட்டி அப்படின்னா ட்ரீ, அதுவும் ஐ திங்க் இட் இஸ் அரச மரம்னு நினைக்கிறேன். அந்த அரச மரம் 5 அரச மரம் இருக்கும், அதுக்கு நடுவில் அந்த இடத்துல அந்த ஏரியாவில் ஆசிரமத்தை அமைச்சுன்னு இருந்தா, அதனால தான் அந்த இடத்துக்கு பஞ்சவட்டி அப்படின்னு பேர். ஸோ அந்த பஞ்சவட்டியில் இங்கே போய் தங்குங்கோ அப்படின்னு எப்படி போகணும் அப்படின்லாம் சொன்னாலாம். அகஸ்தியர்கிட்டேருந்து அடுத்த நாள் உத்தரவு வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி இப்படி பஞ்சவட்டி நோக்கி போயின்னு இருக்கிறச்சே, அங்கே ஒரு பயங்கரமான ஒரு பேர்டு இருந்துதான், ஹியூஜ் பேர்டு. அதை பார்த்த உடனே ராமருக்கு இது என்ன ராட்சசனும் அப்படின்னு தோணித்தான், லக்ஷ்மணருக்கு இது என்ன ராட்சசனும் அப்படின்னு தோணித்தான். யார் நீ அப்படின்னு அவள் 2 பேரும் அவளோட கையில் இருக்கிற வில்லியும் அம்பியும் வச்சுண்டு அப்படி டக்குன்னு கேட்டாலாம். உடனே அந்த பேர்ட் சொல்லித்தான், என் பேர் ஜட்டாயு, நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டுப்பா, நீ என்னை பார்த்து பயப்படாதே அப்படின்னு சொன்ன. அப்படியா, நீங்கள் எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டா அப்படின்னு. ஆமாம், நீங்கள் 2 பேர் தசரத குமாரர்கள் இல்லையா, நான் உங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு, என் பேர் ஜட்டாயு அப்படின்னும் போது அப்போ உங்களோட ஃபேமிலியை பற்றி சொல்லுங்கோலே அப்படின்னு சொன்னாலாம். அப்போ சொன்னாலாம், ஃபஸ்ட்டு கிரியேஷனில் கர்தமர் அப்படிங்கிறவர், கர்தமரோட வம்சத்தில் விக்ரதா, சேஷா, சமாராயா, பகுபுத்ரா, சாந்தனு, மரீச்சி, அத்ரி, கிரது, புலஸ்தியா, அங்கீரா, பிராச்சேதா, புலாஹா அப்படின்னு இவாளா வந்தா. அதுக்கப்புறம் தக்ஷா, விஸ்வவான், அரிஷ்டநேமி, கஷ்யப்பர் அப்படின்னு இவாளா வந்தா. இந்த கஷ்யப்பர் 8 பேர் 8 கன்யாவை கல்யாணம் பண்ணிண்டா. இந்த 8 கன்யாவும் யாரு அப்படின்னா தக்ஷனோட 8 குழந்தைகள். இந்த 8 குழந்தைகள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா அதித்தி, தித்தி, தனு, காளிகா, தாமரா, Krodhavasa, Manu and Anala. இதுல இந்த தாமராவோட குழந்தைகள் கிரௌஞ்சி, பசி, சியேனி, திருத்ராஷ்டி, சுக்கி. இந்த சுக்கியோட குழந்தைகள் நாதா, நாதாவோட குழந்தை விநாதா, இந்த விநாதாவோட குழந்தைகள் அருணனும் கருடனும், இந்த அருணனோட குழந்தைகள் ஜட்டாயும் சம்பாத்தியும். இந்த அருணனோட குழந்தை தான் நான், என் பேர் தான் ஜட்டாயு அப்படின்னு அவரோட ஃபுல் பரம்பரையோட அவர் இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டாராம். அப்போ ரொம்ப சந்தோஷம் அப்படின்ன போது நானும் உங்கள் அப்பாவும் எப்படி ஃப்ரெண்ட்ஸுன்னு அதெல்லாம் இந்த ஜட்டாயு ரொம்ப விலாவரியாக சொன்னாலாம், விஸ்தாரமாக சொன்னாலாம், அதெல்லாம் கேட்டுட்டாலாம். அதுக்கப்புறம் சொன்னாலாம், உன்னோட ஒய்ஃப் சீத்தையை நீ தனியாக விட்டுட்டு எங்கேயானு ஹண்டிங்க்கு போகணும், எதானுன்னா நீ கவலைப்படாத, இனிமேல் நான் சீத்தையை பத்திரமா பார்த்துப்பேன் அப்படின்னு சொன்னாலாம். சரின்னு சொல்லிட்டு இவெல்லாம் கொஞ்சம் முன்னாடி போய், ஹா இந்த இடம் ரொம்ப நன்னா இருக்குது லக்ஷ்மணா, இந்த இடத்துல ஆசிரமத்தை அமைச்சுட்றியா அப்படின்னாலாம். சரி அப்படின்னு அந்த இடத்துல ஆசிரமத்தை அமைச்சு அந்த இடத்துல ராமரும் லக்ஷ்மணும் சீத்தையும் அங்கே தங்கின்னு இருந்தாலாம். ராமருக்கு லக்ஷ்மணா, நீ இவ்வளோ அழகாக ஆசிரமத்தை கட்டுற, எவ்வளோ அழகாக வேலை செய்கிற, எனக்கு என்னமோ திருப்பி அப்பாவே கிடச்சா மாதிரி இருக்கு நீ பக்கத்தில் இருக்கிறது அப்படின்னு அவர் கட்டி பிடிச்சுட்டாராம். அது மாதிரி இவெல்லாம் அங்கே இருக்கிறச்சி ஜட்டாயும் அங்கேயே பக்கத்தில் இன்னொரு ஒரு மரத்தில் வந்து தங்கிண்டு அவர் அவளோடையே இருந்துட்டுருக்காளாம், பக்கத்துலேயே இருந்துட்டுருக்காளாம். அப்போது ஒரு நாளைக்கு ரொம்ப காலங்காத்தால் என்ன ஆச்சா, இட் வாஸ் அ வெரி கோல்டு வெதர், வின்டர் சீசன் இருந்து தான். அப்போது லக்ஷ்மணர் சொன்னாலாம், அண்ணா உங்களோட ஃபேவரட் சீசனாச்சு இது, பாருங்கோ இன்னும் கொஞ்ச நாளில் இந்த க்ராப்ஸ் எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுவா, எல்லாரும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்க ஆரம்பிச்சிடும், பா எவ்வளோ நல்ல நேரம்ல இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ரிவர் கோதாவரி நதியில் இறங்கி அப்படி ஜாலியாக நீராடின்னு இருந்தாலாம். நீராடின்னு இருக்கச்சே திடீர்னு லக்ஷ்மணர் சொன்னாலாம், பாவம்ல பரதன் நமக்காக நந்தி கிராமத்தில் இருந்துட்டு இது மாதிரி தானும் காலங்கத்தாலும் போய் இந்த தண்ணியில் குளிக்கிறாளே, சரியோ நதி ரொம்ப கோல்டாக இருக்குமே இந்த வெதரில், பாவும் இந்த பரதன் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாம் இந்த கைகேயால எவ்வளோ குரூரமானவோ இந்த கைகேயி, இது மாதிரி நம்ம எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லலாம் லக்ஷ்மணர். இதை கேட்ட உடனே ராமர் சொன்னாலாம், நீ பரதனை பற்றி எவ்வளோ வேணா நல்லதாக பேச நான் கேட்டுக்கிறேன், ஆனால் கைகேயி பற்றி ஒரு வார்த்தை கூட தப்பாக பேசாத, எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலாம். சரி அண்ணா ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பரதன் பற்றி இவெல்லாம் பேசிட்டு எல்லாம் பண்ணி குளிச்சுட்டு இவ திருப்பி போனாலாம். அப்போது அங்கே இருந்துட்டு இருக்கிறச்சு என்னாச்சா, ஒரு பயங்கரமான ராட்சசி. இந்த ராட்சசி காலம்பரி ஏந்த உடனே அவளுக்கு மனுஷனோட மாம்சத்தை சாப்பிடணும்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்குமா. அவள் என்ன பண்ணாலாம், அங்கேருந்து பார்த்தாலாம் யாரும் இங்கே வந்திருக்கா போயிருக்கே புதுசா, ஐ கேன் ஸ்மெல் தேர் மீட் அப்படின்னு நினச்சிட்டே வந்தாலாம். அங்கே வந்துட்டு எட்டி பார்த்தா ராமரை பார்த்து சொக்கி போயிட்டாலாம். எவ்வளோ அழகாக இருக்கார் இவர், இவரை போய் சாப்பிட்டு நான் வேஸ்ட் பண்ணுறதா, இவரை நான் பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு அவளோட ஃபார்மை ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்மாக எடுத்துட்டு அவள் அங்கேருந்து வந்தாலாம். வந்து நீ ரிஷி மாதிரி இருக்க, ஆனால் இவ்வளோ அழகாக இருக்க, பார்க்கறதுக்கு ஒரு வாரியர் பிரின்ஸ் மாதிரி இருக்க, உன்னை பார்க்கறதுக்கு எப்படி நீ வில்லம்போட வந்திருக்க, யார் இந்த லேடி உன் கூட வந்திருக்கிறவோ, எதுக்காக நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தேன், இந்த இடத்துலலாம் ராட்சசா நடமாட்டம் ரொம்ப ஜாஸ்தியாச்சே, இது ஜனஸ்தானமாச்சே, ரொம்ப மோசமான இடமாச்சே இது, இங்கே எதுக்கு நீங்களாம் வந்தேல் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம். ஒன்றும் ராமர் சொன்னாலாம், என் பேர் ராமா, நான் அயோத்தியாவோட கிங்காக இருந்த தசரதரோட புத்திரன், என்னோட அப்பா என்ன காட்டுக்கு அனுப்பிச்சிருக்கா, அதனால எங்கள் அப்பாவோட வார்த்தையை காப்பாற்றணுங்கிறதுக்காக நான் காட்டுக்கு வந்திருக்கேன். இவன் பேர் லக்ஷ்மணன், இவன் என் தம்பி, அவன் என் ஒய்ஃப் சீதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுட்டாராம். இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட உடனே, ஓ நீங்கள் இங்கே வந்து உங்களை பார்த்தா நீங்கள் உங்களோட உடம்பை உங்களோட ஃபார்மெல்லாம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கலாம் போல இருக்கே அப்படின்னு ராமர் சொன்னாலாம். அது மாதிரி ஒரு ஜீவனோ நீங்கள் அப்படின்லாம் சொன்னபோது சொன்னாலாம், நான் ஒரு ராட்சசி, என் பேர் சூர்பனக்கா. சூர்பனக்கான்னா என்ன தெரியுமா, முரம் மாதிரி யாருக்கு நகம் இருக்குமோ அவளுக்கு தான் சூர்பனக்கான பேர். அதாவது அந்த ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர்னு பண்ணிக்கிறாள்ல, அப்போது என்ன ஆகும், முன்னாடி பார்த்தா முரம் மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி நகங்கள் இருக்கிறவா சூர்பனக்கான்னு பேர். ஸோ நெக்ஸ்ட் டைம் பார்லரில் போய் யாருக்கான ஃப்ரெஞ்ச் மேனிக்யூர் பண்ணிக்கணும்னா என்ன கேட்கணும், எனக்கு சூர்பனக்கா நகம் வேணும் அப்படின்னு கேட்கணும். ஸோ அது மாதிரி இந்த சூர்பனக்கா என்ன சொன்னாலாம், நான் சூர்பனக்கா, ஐம் அ ராட்சசி, என்னோட ஃபார்மை நான் எப்போ வேணால் எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம், எனக்கு அது மாதிரியெல்லாம் சக்தி உண்டு. இந்த இடத்திலே நான் தான் ஐ கேன் டூ வாட் எவர் ஐ வாண்ட் அட் மை வில், நாட் ஜஸ்ட் மை ஃபார்ம். எனக்கு என்ன வேணுமோ நான் இங்கே பண்ணலாம். ஏன்னா இதெல்லாம் எங்கள் அண்ணாவோட ரீஜன். எனக்கு எப்பேற்பட்ட கிரேட் கிரேட் அண்ணாஸ்லாம் இருக்கா தெரியுமா? ராட்சசர்களுக்கே ராஜா ராவணன். அந்த ராவணன் என்னோட அண்ணா. அவனுக்கு ரொம்ப மைட்டி பிரதர் ஒருத்தர் இருக்கா, அவன் பேர் கும்பகர்ணன். ஆனால் அவன் எப்பப்பா தூங்குவான். அப்புறம் ரொம்ப நல்லவனா ஒருத்தர் இருக்கான் விபீஷ்ணன். ஆனால் அவனும் பயங்கர ஸ்ட்ராங், பயங்கரமாக யுத்தம் பண்ணுவான். அதுக்கப்புறம் கரா தூஷ்ணா, அவ ரெண்டு பேரும் கூட என்னோட ராவணனோட தம்பிகள், என்னோட அண்ணா. அவ ரெண்டு பேரும் தான் இந்த ஜனஸ்தானத்துக்கே ராஜா. அவளுக்கு தெரியாம எதுவுமே இங்க நடக்க முடியாது. எனக்கு இங்க எப்ப வேணாலும் நான் வருவேன், எப்ப வேணாலும் போவேன், நான் இங்க என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த இத்தினூண்டுக்கு ஒருத்தி இருக்காளே அங்க, அவ உனக்கெல்லாம் மேட்சே கிடையாது, உனக்கு ஸ்ட்ராங்கா யாரா வேணும், நான் தான் ஸ்ட்ராங்கா இருக்கேன், நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கோறாமா அப்படின்னு சொன்னாலாம். சொல்லிட்டும் நம்ம ரெண்டு பேர் ஜாலியா இந்த தண்டகாவனத்தை இங்க போயிட்டு வரலாம், அங்க போயிட்டு வரலாம். ஐ டேக் யூ அரவுண்ட் தி என்டையர் பிளேஸ், எனக்கு தெரியாத இடமே கிடையாது இங்க அப்படின்னு சொல்லி பீத்திண்டாலாம் இந்த சூர்பனகா. உடனே ராமர் சொன்னாலாம், வேண்டாம்மா, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுத்து. இங்கே பாரு, என் தம்பி லக்ஷ்மண், அவனுக்கு தான் வைஃபே இல்லை, இப்போ பாவம் இங்கே தன்னந்தனியாக இருந்துட்டு இருக்கான். நீ அவனை பேசாமல் கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் என்னை விட ஸ்மார்ட்டாக இருக்கான் பாரு, நீ பேசாமல் அவனை கல்யாணம் பண்ணிக்கோ, அவன் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பான் அப்படின்னு ராமர் சொன்னாலாம். உடனே லக்ஷ்மணர் சொன்னாலாம், என்னை கல்யாணம் பண்ணின்னு என்ன பிரயோஜனம், நானே ஒரு சேவகன், எங்கள் அண்ணாக்கும் மன்னிக்கும் எப்போ பாரு சேவை பண்ணிட்டு இருக்கேன். நீ என்ன கல்யாணம் பண்ணினேன்டா, நீயும் அவ்வளோ வேலை பண்ணணும், நீ என்னெல்லாம் கல்யாணம் பண்ணிக்காத, நீ எங்கள் அண்ணாவே கல்யாணம் பண்ணிக்கோன்னாலாம். உடனே இந்த சூர்பனக்காக்கு செம்ம கோவம் வந்துட்டான். என்ன ரெண்டு பேரும் ஃபுட்பால் விளையாடுறலாம் என்ன வச்சுட்டு, எல்லாம் இங்கே இருக்காளே இந்த சீதையால தான், அவளை நான் முதல்ல கடிச்சு சாப்பிட்றேன் பார் அப்படின்னு பாஞ்சாலாம் அங்கே சீத்தை மேலே. உடனே ராமர் சொன்னாலாம், லக்ஷ்மணா விளையாடினது போதும், முதல்ல அவளை கட் பண்ணு அப்படின்னு சொல்லி, முதல்ல சீத்தையை காப்பாத்து அப்படின்னு சொன்னாலாம். சொன்ன உடனே லக்ஷ்மணர் அவர்கிட்ட இருந்த ஒரு ஸ்வோர்டு எடுத்து கட்டாக்குன்னு இந்த சூர்பனக்காவோட மூக்கையும் அவளோட காதையும் அறுத்துட்டாலாம். யோசிச்சு பார்க்கணும், இந்த சூர்பனக்கா ஏற்கனவே கோரமா இருப்பார் பார்க்கறதுக்கு, இதுல மூக்கும் காதும் வேற அருந்து ஒரே ரத்தமா கொட்டிட்டுனா எப்படி இருக்கும். இந்த சூர்பனக்கா எப்படி கத்திருப்பா அப்படின்னு கத்திருப்பா, ரொம்ப பயங்கரமா இருந்திருக்கும்ல. அது மாதிரி கத்தின்ண்டே ஓடுறாலாம் கரண் கிட்ட இந்த ஜனஸ்தானத்துல போய் அந்த கரண் கிட்ட அண்ணான்னு கத்தின்ண்டே ஓடுறாலாம். என்ன ஆச்சு, யார் உனக்கு இது மாதிரி பண்ணிட்டா சூர்பனக்கா, யாருக்கு எவ்வளவு தைரியம் வந்தது, எப்படி உனக்கு இது நடந்தது சொல்லு, நான் அவளை இப்பவே கடிச்சு சாப்பிட்டுறேன், அவளை இப்பவே குத்துவேன், கொல்லுவேன், அவளோட ரத்தத்தை குடிப்பேன் அப்படின்லாம் சொன்னாலாம். ஒன்னு சூர்பனக்கா சொன்னாலாம், ரொம்ப அழகான ரெண்டு ஆளுங்க வந்திருக்கா, அவ பேரு ராம லக்ஷ்மணா, அவளோட கூட ஒரு லேடி வந்திருக்கா, அந்த ஆளு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சேன், என்னை இது மாதிரி பண்ணிட்டா, எனக்கு இப்போ அந்த ரெண்டு ஆளுங்க அதுக்கப்புறம் அந்த லேடி எல்லாரோட பிளட்டையும் குடிக்கணும், அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணுமோ பண்ணுங்கோ அப்படின்னு சொன்னாலாம். உடனே கரண் தங்கிட்ட இருக்கிற 14 ராட்சசாஸ் அனுப்பிச்சு, உடனே போய் அந்த ராமனை கொண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி சூர்பனக்காவோட அமிச்சாலாம். ராமர் சீத்தைய பார்த்து, நீ உள்ள போய் உக்காந்துக்கோ லக்ஷ்மணா, நீ போய் சீத்தைய பத்திரமா பார்த்துக்கோ ஆசிரமத்துக்குள்ள, இவெல்லாம் டக்குன்னு நான் ஹேண்டில் பண்ணிட்டு வந்து விடுறேன் அப்படின்னலாம். சீத்தைக்கு கொஞ்சம் பயமா, இந்த ராட்சசாலோடலாம் ராமர் சண்டை போட போறாளே அப்படின்னு கொஞ்சம் பயமா இருந்துதான். அப்ப என்னாச்சா, அந்த ராமர் அப்படி திரும்பி பார்க்கறதுக்குள்ள டக்குன்னு அந்த 14 ராட்சசாலையும் டப்பு 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 டப்புன்னு ஒரு ஃபயர் ஃப்ளைஸ்லாம் ஒரு ஏற்றி வச்சு அந்த லேம்ப்குள்ளே விழும் இல்லையா, அது மாதிரி அவள் விழற மாதிரி டக்கு 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 டக்குன்னு அவரோட ஏரோஸால் அவெல்லாம் அழிச்சுட்டாலாம். இந்த சூர்பனக்கா திருப்பி ஓடுறாலாம், அண்ணா கரா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாலாம். இப்போ என்ன ஆச்சு, நான் தான் அமிச்சில 14 பேர், அந்த 14 பேர் எங்க போனானே தெரியலன்னா டக்குன்னு இந்த ராமன் கொன்னுட்டான். தேர் நாட் தட் ஈஸி, நீ ஒன்னால என்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி கத்துறாளாம். உடனே கரா என்ன பண்றாளாம், என்னது இது மாதிரி பண்ணாலாம், என்னோட ஜனஸ்தானத்துக்கே வந்து ஏன் தங்கையே இது மாதிரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அம்ச்ச 14 ராட்சசாலியும் இது மாதிரி பண்ணலாம் நான் இப்போ என்ன பண்றேன் பார் அப்படினு சொல்லி இந்த கரா தூஷ்ணாவையும் கூட்டிண்டு திரிசரசியும் கூட்டிண்டு 14000 ராட்சசர்கள் நேரா 14 ல இருந்து 14000 ராட்சசாலும் கூட்டிண்டு வாருக்கு கிளம்பி வரலாம் அவளுக்கு கிளம்பறத பார்த்தா obviously அங்க இருக்கிற ஃபாரஸ்ட் எல்லாம் என்ன ஆகும் அங்க இருக்கிற பயங்கர டிஸ்டர்பன்ஸா இருக்கும் இல்ல ஒரு ஃபாரஸ்ட்னா நார்மலா அந்த நேச்சர்ல எல்லாம் இருக்கும் பட் இப்போ இவ்ளோ பெரிய ஆர்மி மார்ச் பண்ணிட்டு வரது எல்லாம் கோமா குட்டு 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 குட்டுன்னு வரதுன்னா எப்படி இருக்கும் எல்லா அனிமல்ஸும் இங்கேயும் அங்கேயும் ஓடுறதா பயங்கர டிஸ்டர்பன்ஸ் இருக்கான் பார்த்த உடனே ராமருக்கு சரி இன்னைக்கு நமக்கு ஜாலியா வேட்டை இருக்கு அப்படின்னு அவர் ரெடி ஆயிட்டான் அந்த நேரத்துல இந்த கராக்கு நிறைய பேட் ஓமன்ஸ் எல்லாம் தெரிஞ்சுதான் அந்த ஓமன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு சரி நமக்கு இன்னைக்கு ரொம்ப தப்பா ஏதோ நடக்க போறதுங்கிறத பார்த்துண்டு அவர் அதையும் மீறி அந்த கரான் இங்க யுத்தத்துக்கு வந்துட்டு இருக்கலாம் இப்ப என்னாச்சா நிறைய ரிஷிகள் அப்புறம் இந்த கந்தர்வாஸ் தேவாஸ் அத்தனை பேரும் ஸ்கைல வந்து சுழ்ந்துண்டு இந்த பேட்டில பார்க்கணும் அப்படின்னு வந்து நின்னுட்டாலாம் இது நம்மளோட T20 கேமை நம்மலாம் உட்காந்து டிவியில பாக்குற மாதிரி இவாளுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான ஒரு பேட்டல்னு பார்த்துட்டு இருக்கலாம் அப்போ ராமர் சொல்றாளாம் என்னோட போ பார்த்தாலே அது ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி இருக்கு அதுல இருக்கிற அந்த ஸ்ட்ரிங்ஸ் எல்லாம் பார்த்தாலே இட் இஸ் as if it's in a lot of joy கண்டிப்பா நமக்கு இங்க வெற்றிதான் கிடைக்க போறது அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சகுனம் மாதிரி அதை சொல்லிட்டோம் நீ சீதையை கொண்டு போய் அந்த கேவ்க்குள்ள ப்ரொடெக்டடா வச்சுக்கோ போன வாட்டி என்னாச்சு ஒரு தன்னோட ஆசிரமத்துக்குள்ள ப்ரொடெக்டடா வச்சுக்கோன்னார் இல்லையா லக்ஷ்மணரை இந்த வாட்டி அந்த கேவ்க்குள்ள ஒழிச்சு வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாலாம் இந்த பஞ்சவட்டி போனா அங்கேயே பக்கத்துலயே இந்த கேவ் இருக்கு எங்க சீதை ஒழிச்சு வச்சிருந்தாலோ லக்ஷ்மணர் எங்க காவலுக்கு நின்னாரும் அந்த கேவ் இன்னமும் இருக்கு அதை பார்க்கறது இட்ஸ் வெரி பியூட்டிஃபுல் அது வந்து இட்ஸ் அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த மாதிரி அந்த கேவ்க்கு போய் அங்க சீதையை லக்ஷ்மணர் அழகா ஹைட் பண்ணி வச்சுட்டு அங்க காவலுக்கும் இருந்தாராம் இங்க ராமர் இந்த 14000 ராட்சசாலையும் அவர் ஃபேஸ் பண்றாராம் என்ன பண்ணாராம் அவரோட கையில அந்த போ எடுத்துட்டு அதை வேர்டிக்கலா வச்சுக்காம ஹரிசான்டலா வச்சுப்பாராம் வச்சுட்டு எவ்வளோ ஏரோஸ் அதுல இருந்து எடுத்து விட முடியுமோ அதை விட்டா அது அவ்வளோ இன்னும் ஏரோஸ் மல்டிப்ளை ஆயிட்டே போய் அத்தனை ராட்சசாலும் தொப்பு 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 தொப்புன்னு விழுவாலாம் இட் இஸ் லைக் தி என்டையர் பிளேஸ் வாஸ் ரெய்னிங் வித் ஏரோஸ் அண்ட் சச் பவர்ஃபுல் ஏரோஸ் தட் யாராலையும் எழுந்துக்கவே முடியாது அது மாதிரி அங்க இருக்கிற ராட்சசால விழுந்துட்டே போனாலாம் அதுக்கப்புறம் இந்த ராட்சசால ஒரு பாயிண்ட்ல பயந்தோட ஆரம்பிச்சாலாம் அப்போ தூஷணா வந்து முன்னாடி வந்து he took the lead and he said எல்லாரும் ஏன் பின்னாடி வாங்கோ அப்படின்னாலாம் ஒரு ரொம்ப பவர்ஃபுல் லீடர் ஐம் டேக்கிங் த லீட் அப்படின்னா சில பேருக்கு தைரியம் வரும் இல்லையா திருப்பி அது மாதிரி இந்த ராட்சசாலாம் இந்த தூஷணன் பின்னாடி வந்தாலாம் ராமருக்கு இட் டென்ட் மேக் எனி டிஃபரன்ஸ் எல்லாரையும் குட்டு 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 குட்டுன்னு அதாவது அவரை சுத்தி நின்றுட்டு இருக்கலாம் ராட்சசால அண்ட் ஒரு சுதர்ஷன சக்கரம் மாதிரி ஹீ ஸ்பின்னிங் அரவுண்ட் அவர் எங்க இருக்காருன்னு யாருக்குமே கண்ணுக்கே தெரியல இட் இஸ் லைக் அ பால் ஆஃப் ஃபயர் விச் இஸ் ஸ்பில்லிங் அரவுண்ட் எங்க இருக்கார் எங்கேருந்து இவர் எப்படி எய்ம் பண்றார் எப்படி அடிக்கிறார் எப்போ அங்கேருந்து ஏரோ எடுக்கிறார் எப்போ அந்த ஏரோ எடுத்து அந்த போல வைக்கிறாருன்னு யாராலையும் அதை கெஸ்ஸே பண்ண முடியலையா ஒரு டயர் சுத்தரிச்சே ஒரு ஃபேன் சுத்தரிச்சே we cannot say that the blade is here or the blade is there அது கிட்டு 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 கிட்டுன்னு சுத்துறது இல்லையா அந்த ஸ்பீட்ல அதே மாதிரி ராமர் இங்க சுத்தி 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 அடிச்சுட்டு இருக்காராம் அவர் ரைட் ஹேண்டால ஏரோஸை விடுறாரா லெஃப்ட் ஹேண்டால ஏரோஸை விடுறாரா இல்ல ரெண்டத்தையும் ஆல்டர்னேட்டா யூஸ் பண்றாரா இஸ் ஹி ஆம்பிடெக்ஸ்ட்ரஸ் யாராலையும் எதுவுமே கெஸ் பண்ண முடியல அது மாதிரி அடிச்சு தள்ளின்னு இருக்காரா ஹி இஸ் ஹேவிங் சாலிட் ஃபன் ஓவர் தேர் அப்ப இந்த தூஷணனையும் அட்டாக் பண்ணி தூஷணனையும் கொன்னுட்டாராம் தூஷணன் கொண்டுட்டார் அப்படின்னா எஸ் அப்படின்னு சொல்றது கூட அவருக்கு டைம் இல்லையா ஏன்னா இன்னும் அவ்வளோ ராட்சசாஸ் வந்துட்டு இருக்காளாம் இன்னும் எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு இருக்காராம் இப்போ கரா நான் வரேன் அப்படிங்கறச்சு அங்க திரிசிரஸ் அப்படிங்கிற இன்னொரு ராட்சசன் நான் போய் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாளாம் யார் இந்த ஏன் திரிசிரஸ் அப்படின்னா அவருக்கு 3 சிரசா இந்த ராட்சசனுக்கு அதாவது 3 தலை ஒரே உடம்புல அதுதான் இந்த திரிசிரஸ்ங்கிற ராட்சசன் நான் கொள்ற முதல்ல அப்படி என்னால முடியாட்டி நீங்க வாங்கோ அப்படின்னு சொல்லி இந்த திரிசிரஸ் முன்னாடி போய் சண்டை போடுறாலாம் ராமர் அந்த திரிசிரஸையும் கொன்னுட்டாராம் அதுக்கப்புறம் இந்த கரன் முன்னாடி வராலாம் வந்து கிட்டுன்னு அடிச்சுட்டு இருக்காச்சு. இந்த ராமன் டயர்ட் ஆயிட்டா போல இருக்கு அப்படின்னு சொல்லி நேரா ஒரு ஏரோ எடுத்து அடிக்காச்சு. ராமரோட வில்லு உடஞ்சு விடுறதான். ராமரோடன்னு ஒரு செகண்ட் அந்த விஷ்ணு தனுஷன் நினைச்சாரா அது அவரோட கைக்கு வந்துடுதான். வந்த உடனே இப்ப பார் நான் என்ன பண்றேன்னு அப்படின்னு சொல்லி நிறைய அந்த அஸ்திரத்தெல்லாம் போட்டு ஷவர் பண்ணிட்டு ஃபைனலா ஒரு ஐந்திராஸ்திரத்தை போட்டு இந்த கராவை அழிச்சுட்டாலாம். கரனும் கீழ் விழுந்து கரனும் செத்து போயிட்டாலாம். இதுக்கு நடுவில் இந்த கரன் டயலாக் எல்லாம் வேற அடிச்சிருக்கான். என்ன சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பியா, என்னை வந்து அடிக்க முடியாதா, இவ்வளவுதான் உன் தைரியமா அப்படின்னும் போது நீ என்கிட்ட பேசாத வா உன்னால என்னோட ஆரோஸை ஃபேஸ் பண்ண முடியுமா பாரு அப்படின்னு சொன்னாலாம். ஹா 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 இதெல்லாம் பேசிட்டு உட்காராத உன்னால இது கூட பண்ண முடியாதா அப்படின்லாம் சொல்லி எல்லாமோ இவெல்லாம் உன்னோட ஸ்ட்ரென்த்தை பத்தி என்கிட்ட பீத்திக்காத இப்ப ஆக்ஷன்ல காமி அப்படின்னு இந்த கரண் சொன்னாலாம். அப்போ போட்டு ராமர் அடிச்சதுக்கு அப்புறம் இதுதான் உன்னோட ஸ்ட்ரென்த்தா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஃபைனலா அவர் ஐந்திராஸ்திரத்தை எடுத்து, அதாவது இந்திரனோட அஸ்திரத்தை எடுத்து இந்த கரனை அடிச்சு கொன்னுட்டாலாம். கொன்ன உடனே அங்கேருந்து வானத்துலேயும் ட்ரம் பீட்ஸ் எல்லாம் கேட்டுதான். அவெல்லாம் நிறைய இந்த இந்திரனும் மற்ற தேவர்களும் ரிஷிகளும் எல்லாரும் கந்தர்வர்களும் நிறைய இந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாம் ராமர் மேல தூவினாலாம். சீத்தை அப்போ அந்த கேவ்லேருந்து வெளில வச்சு அப்படியே ஒரே சந்தோஷமா சீத்தைக்கு ஒரு ப்ரைட், ஆஹா என்னோட பர்த்தா எவ்வளோ பெரிய காரியத்தை சாதிச்சுட்டார் அப்படின்னு நினச்சிட்டு அவரை பார்த்து அப்படியே அவரோட ஊன்ஸ் எல்லாம் அப்படியே தடவி கொடுத்து எல்லாம் பண்ணி அவரை அவ்வளோ ஒரு சந்தோஷமா அவரை பார்த்தாலாம். அப்போ அந்த நேரத்தில் ஆக்சுவலா என்ன ஆச்சு, அக்கம்பனன் அப்படிங்கிற ஒரு ராட்சசன் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டாலாம். தப்பிச்சு போய் என்ன பண்ணாங்கிறத அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். சீதாராம்.